டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றிய ஒரு நம்ம மோட்டிவேஷன் நியூஸ் சேனலில் இது ஒரு நல்ல டாபிக் இருக்கிறனால இதை பற்றிய ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்குறேன். டைமை எப்படி நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து விஷயம் என்னென்னா, எல்லோரும் டைம் ஆகிடுச்சு பறக்கணுங்கிறத நிறுத்திட்டு ஸ்லோ டவுன் ஆகி அதை விரிவாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஃப்ரீ டைமை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ஷெட்யூலிங் மாதிரி பண்ணினோன்னா நம்மளால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ண முடியுங்கிறது இரண்டாவது செய்தி. டைம் டைரி அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டைரி அப்படின்றது வந்து மிக மிக ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைய டைம் இருந்தால் குறைவாக வேலை செய்ய வேண்டும், அதை எஃபெக்டிவாக செய்யணுங்கிறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இது கம்பெனிஸ்லேயும் பண்ணுறாங்க. இதை தவிர என்ன வந்து மிக ப்ரையாரிட்டி 80-20 ரூல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் வந்து வெற்றியை நிச்சயமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ஹை லீவரேஜ் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ப்ரையாரிட்டி, ஒன்ஸ் அகேன் இதுவும் அந்த கண்டத்தில் தான் வருது. ஸோ ஹை ப்ரையாரிட்டி ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய இது. இந்த மாதிரி பல வீடியோஸை வந்து நம்ம இதில் சேனலில் நம்ம தொடங்க இருக்கிறோம். வணக்கம்.